விண்டர் 2023 ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இந்த சீசன்லேருந்து ஏதாவது அனிமேக்கு ரிவ்யூ வேணும்னா கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து ஸ்ப்ரிங் 2023 ஸ்டார்ட் ஆக போகுது. நிறைய நியூ அனிமேஸ் அண்ட் நம்ம ஆல்ரெடி பார்க்குற அனிமேஸ்க்கு ரெக்கரிங் சீசன்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். டிலே பண்ணாமல் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் பாய். போனால் வராது, பொழுது போனால் கிடைக்காது, வாங்க. டார்க் ஷோனன் பிக் த்ரீல ஜுஜுட்சு கைசன் அண்ட் சேன்சா மேனுக்கு அனிமே வந்துருச்சு. இன்னும் ரிமைனிங் இருக்கிறது ஹெல்த் பாரடைஸ். இம்மார்டாலிட்டி எலிக்சரை கண்டுபிடிக்க ஒரு குரூப் ஆஃப் கான்விக்ஸ் அனுப்புறாங்க. அதுல ஒருத்தன் தான் நம்ம புரோட்டாகனிஸ்ட் கபி மாறும். இவரை என்ன பண்ணையுமே கொல்ல முடியல. அதே நேரத்தில் இவருக்கு தன்னோட ஒய்ஃப் கிட்ட போகணுன்ற ஆசையும் இருக்கும். ஸோ இந்த இம்மார்டாலிட்டி எலிக்சரை கண்டுபிடிச்சு கூட உன்னை விட்டுடுறோம்னு சொல்ல கபி மாறுவோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. ஜேஜேகே சேன்சா மேன் அனிமேட் பண்ண மாப்பா தான் இந்த அனிமேவையும் ப்ரொடியூஸ் பண்றாங்க. எபிசோட் 1 ரிலீஸ் ஆகிடுச்சு, நல்லா தான் இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. ஹெவன்லி டிலியூஷன். சின்ன பசங்களாம் ஒரு ஃபெசிலிட்டியில வச்சு ரோபோட்ஸ் எல்லாம் வளர்க்கப்படுறாங்க. இந்த ஃபெசிலிட்டியை விட்டு யாரும் வெளியே போகக்கூடாது, ஏன்னா வெளியே மான்ஸ்டர்ஸ் அண்ட் வினோதமான கிரியேச்சர்ஸ்லாம் இருக்கு. ஸோ ரூல்ஸை மாரி வெளியே போகிற மார்வன் கிருக்கோக்கு என்ன ஆச்சு, அவங்க என்னதான் வெளியே பார்த்தாங்கன்றது தான் இந்த அனிமே. ஸ்டோரியில் லைட்டாக அட்டாங் அண்ட் டைட்டன் ப்ராமிஸ்ட் அண்ட் அவர் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. த டேஞ்சர்ஸ் இன் மை ஹார்ட். கியோத்தரோ இச்சிகாவா ஒரு மிடில் ஸ்கூல் பையன். பார்க்க நார்மலாக இருந்தாலும் அவன் மனசுக்குள்ளே மர்டர் பண்ணணுன்ற ஆசைலாம் இருக்கும். அவன் மெயினாக கொள்ள ஆசைப்படுறது ஸ்கூலோட பாப்புலர் கேர்ளான யமதா அண்ணா. இவங்களுக்குள்ளே நடக்கிற டெய்லி இன்ட்ராக்ஷன்ஸ் தான் இந்த அனிமே. ஒரு காமெடி அனிமே தான் இது. ஒரு எபிசோட் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிருச்சு, அதுவும் பார்க்க நல்லா தான் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். மை ஹோம் ஹீரோ. இந்த அனிமேக்கு பெரிய ஆன்டிசிபேஷன் இருக்குது. டெட்சுவோ ஒரு சாதாரண சேலரிமேன். அவரோட பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் அவளை ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணுறதோட சேர்த்து அவளோட தாத்தா பாட்டிக்கிட்டேருந்து காசை ஏமாற்றி திருட பிளான் பண்ணுறது தெரிய வருது. இவன் ஒரு கிரைம் சிண்டிகேட் மெம்பராகவும் இருப்பான். பொண்ணை காப்பாற்றுறதுக்காக டெட்சுவோ அவனை கொண்டுட்டு ஒய்ஃபோட ஹெல்ப்போட பாடியை டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க. இவன் காணாமல் போனதுனால டவுட் பட்டு அந்த கிரைம் சிண்டிகேட் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி அவங்க பொண்ணை காப்பாற்றுறாங்கன்றது தான் இந்த அனிமே. ஸ்டோரி ரொம்ப நல்லா இருக்கு. ஜாப்பனீஸ் பாபனஸ் மாதிரி இருக்கு. இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த சீசனோட ஹோல்சம் அனிமேனா அது மைக்ளூலஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டாக தான் இருக்கணும். நிஷிமுரா அக்கனை கிளாஸ்ல ரெகுலராக புள்ளி பண்ணுறாங்க. அப்போ நியூவா ஜாயின் பண்ணுற டடாக்கா ஏன் அவகிட்ட இப்படிலாம் நடந்துக்கிறாங்கன்னு கண்டுக்காம அவ கூட நல்லா பழகி ஃப்ரெண்ட் ஆகிறான். இதுக்கப்புறம் இவங்களோட ஸ்டோரி எப்படி பிரைட் அண்ட் ஹோல்சமாக இருக்க போகுதுன்றது தான் இந்த அனிமே. லவிங் யமடா அட் லெவல் 999. அக்கானே தன்னோட பாய் ஃப்ரெண்டோட பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் அவனோட பிளே பண்ணிட்டு இருந்த கேமை விட்டுடலாம்னு நினைக்கும் போது அந்த கேம்ல இருக்கிற ஒரு லெஜெண்டரி பிளேயரை நேரில் மீட் பண்ணுறான். ஆனால் அவன் இவளை கண்டுக்காம கேம்ல மட்டும்தான் ஃபோகஸ் பண்ணுறான். அக்கானேக்கு யமடா மேலே லவ் வர யமதா அக்கானேவை நோட்டீஸ் பண்ணுவானா இல்லையா தெரிஞ்சுக்கணும்னா இந்த அனிமே பாருங்க. ஸ்கிப் டு லோஃபர்ஸ். மீட்ஸ்மி அவரோட சின்ன கிராமத்திலிருந்து வெளியே வந்து ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் படிச்சு உலகத்தில் ஒரு பாசிட்டிவ் சேஞ்சை கொண்டு வரணும்னு நினைக்கிறா. ஆனால் அவள் ஆசைக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகியிருக்காளா? அவ்வளோ பெரிய சிட்டியான டோக்கியோவில் தனியாக அவரால் சர்வை பண்ண முடியுமா? அவள் மீட் பண்ணுற சோஸ்கேக்கும் இவளுக்கும் என்ன ஆகுதுன்னு இவளோட லைஃப் தான் இந்த அனிமே. ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் ராம் காம். இன்சாம்னியாக்ஸ் ஆஃப்டர் ஸ்கூல். நகாமி கிந்தாக்கு இன்சாம்னியா இருக்குது, நைட்டில் தூக்கம் வராது. ஒரு நாள் இசாகி மாகிரின்ற பொண்ணை மீட் பண்ணும்போது அவளுக்கும் இன்சாம்னியா இருக்குன்னு தெரிய வரும். ஸோ ரெண்டு பேரும் அப்பப்போ ஸ்கூல் அப்சர்வேட்டரியில் மீட் பண்ணும்போது அவங்களுக்கு டெவலப் ஆகிற ரிலேஷன்ஷிப் தான் இந்த அனிமே. கமிகட்சு. ஒரு கல்ட் லீடரோட வாரிசான யுகிதாவோட லைஃப் மித்தமான்ற காடஸை சுற்றி தான் இருக்குது. ஆனால் ஒரு ரிச்சுவல் பண்ணும்போது ஆக்சிடென்டலாக இறந்து போகிற யுகிதோ காடுன்ற கான்செப்டே இல்லாத ஒரு வேர்ல்டில் கண்முழிக்கிறான். லைஃப் அண்ட் டெத்லாம் அங்கே இருக்கிற இம்பீரியல் ஸ்டேட் தான் டிசைன் பண்ணுறாங்க, அதாவது கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணுறாங்க. இந்த வேர்ல்டில் அவனுக்கு அவனோட ப்ரீவியஸ் வேர்ல்டோட காடஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இது ஒரு எச்சி காமெடி அனிமே. கடைசி சொல்ல போகிற நியூ அனிமே மேஷில் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். ஹாரி பாட்டர், ஒன் பஞ்ச் மேன், மாப் சைக்கோ, பிளாக் க்ளோவரோட கலவி தான் இந்த அனிமே. சூப்பரான ஒரு காமெடி ஷோனன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இதுவரை சொன்னதெல்லாம் ஃப்ரெஷ்ஷான நியூ அனிமேஸ். ரெக்கரிங் அனிமேஸும் நிறைய இருக்குது. இந்த சீசனில் தான் டீமன் ஸ்லேயர் சீசன் 3 ஸ்டார்ட் ஆகுது, டாக்டர் ஸ்டோனோட சீசன் 3, டோனி கக்கோ கவாயோட சீசன் 2, அவுசாமா ரேங்கிங்கோட சீசன் 2, ஈடன்ஸ் ஜீரோவோட சீசன் 2, கூமா குமா பேர் சீசன் 2 னு நிறைய சீசன்ஸ் ரிலீஸ் ஆகுது. நான் மென்ஷன் பண்ண நியூ அனிமேஸில் என்ன அனிமேலாம் நீங்கள் பார்க்குறதா இருக்கீங்கன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அனிமே பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக நான் அனிமே அப்டேட்ஸ்க்கு இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அண்ட் டெலிகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ் கொண்ட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏய் எங்க அப்புறம் நீ ஊருக்கு போறே? ஊர்ல போய் என்னத்த பண்ணப் போறே? இல்ல வேற எங்கயாவது போய் இறங்கு போ.